ஹாய் எல்லாருக்கும், நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு கழுத்து வலி ஏன் வருது, எப்படி கழுத்து வலி வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படியே கழுத்து வலி வந்துட்டா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, எதை வச்சு அதுலேருந்து நம்ம ஹோம் ட்ரீட்மெண்ட்டாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் சொல்கிறேங்க. கழுத்து வலி ஃபஸ்ட்டு கழுத்தில் மட்டும் வலிக்கிறது ஒரு டைப்பு, ஒரு பக்க தலைவலி மாதிரி மைக்ரைன் மாதிரி இது ஃபுல்லாக வலிக்கிறதும் இருக்குங்க, அதுவும் கழுத்து வலி தான். அப்புறம் அப்படியே கழுத்துலேருந்து வலி கை வரைக்கும் வர்றது, ஷோல்டர் வரைக்கும், அதே கழுத்து வலி விரல் வரைக்கும் வர்றது, கை ஃபுல்லாக வலிக்கிறது, இல்லை விரல் மரமரப்பு வர்றது, இது எல்லாமே கழுத்து வலியோட சிம்டம் தான். இதை தவிர தலை சுத்தல், வாமிட்டிங் சென்சேஷன், இதுவும் கழுத்து வலியோட சிம்டம் தான். ஏன் இவ்வளோ இப்படி சிம்டம்ஸ் மாறி மாறி வருதுன்னா, கழுத்தில் பிரச்சனைகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கழுத்து எலும்பு தேய்மானம், அது ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், அப்புறம் கழுத்தில் வந்து டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிக்கிறது, இல்லை டிஸ்க் புரலாக்ஸ், ஜவ்வு ஒரு இடத்துலேருந்து விலகிறது, டிஸ்க் ப்ரொட்ரூசன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது. இதை தவிர பிரேக்கியல் நியூரால்ஜியா, அங்கே டிஸ்க் பல்ஜ் ஆகி அது வெளியே போகிற நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இப்படி டிஃப்ரென்சியல் டயக்னோசிஸ் இருக்குது. கழுத்துக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள் டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம் வரும். பட் எல்லா சிம்டமும் வந்தாலும் இதுக்கு தீர்வுன்னு வர்றப்போ ஃபிசியோதெரப்பியோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு கேட்குறேங்க, ஃபஸ்ட் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கழுத்து வலி ஏன் வருதுன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மல்லாந்து படுக்கிறப்போ பெரிய தலைவாணி வைக்கிறதுனால வருது. ஒரு தலைவாணி, ரெண்டு தலைவாணி, மூணு தலைவாணி எல்லாம் வச்சு படுக்கிறாங்க, அதனால் வருது. சைடில் படுக்கிறப்போ தலைவாணி வைக்காமல் படுத்தா வருது. அதை தவிர டூ வீலர் அதிகமாக டிரைவ் பண்ணுறதும், ஷாக் அப்சார்பர் சரியில்லாத பைக்கை ஓட்டுறதுனாலையும் வருது. அதை தவிர கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல், அதை தவிர செல்ஃபோனை குமிஞ்சி பார்க்கறது, வேக வேகமாக வேலை செய்கிறது, வேகமாக வண்டி ஓட்டுறது, இதுலேயும் வருது. இதை தவிர ஸ்மோக்கிங்கில் வருது. இதை தவிர மெயின் மன அழுத்தத்தில் வருது. முதல்லையெல்லாம் வந்து மன அழுத்தம் மூளை இதையும் இதுதான் பாதிக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சர்வைக்கலையும் ஸ்பைனல் கார்டையும், அதை தவிர கிட்னி, லிவர், அதை தவிர ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோபம் வரப்போ இப்படி தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மூளைக்கு கோபம் வந்தது, பட் அதை செயல்படுத்தினது ஸ்பைனல் கார்டு தான். மூளை எந்த ஆர்டர் போட்டாலும் ஸ்பைனல் கார்டு தான் அதை வந்து ஆக்ஷனாக மாற்றுது. அப்படிங்கிறப்போ அதுவும் சேர்ந்து தான் மன அழுத்தம் தான் இதுக்கு மெயின். அதை தவிர வேலை பழு, வேக வேகமாக வேலை செய்கிறது, எந்நேரம் ஒரு வேலைக்கான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, இது எல்லாமே மெயின் ரீசனாக இருக்குது. அதை தவிர உணவு எக்ஸசைஸும் ரீசனாக இருக்குது. இந்த கழுத்தில் இருக்கிற ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட், ட்ரெபீசியஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தால் நம்மளுக்கு வலிக்காது. அதுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா, மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்குறாங்க, பெரிய ஜெனரேட்டரை தூக்குறாங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மெஷின், பீரோ எது வேணாலும் மூணாவது மாடி கூட தூக்குறாங்க. அவங்களுக்கு விலகாத ஜவ்வு நம்ம வண்டி ஓட்டினாலோ சின்னதாக ஒரு வெயிட்டை தூக்கினாலோ விலகுது. ஏன்னு கேட்டால், அவங்க மூட்டை தூக்கி தூக்கி அவங்களோட மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ஜவ்வு விலகிறதுக்கோ நரம்பு அழுத்துறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கிட்டால் வராமல் தடுக்கலாம், வந்தாலும் அது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம தடுத்துடலாம், க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ஸ்ட்ரென்தனிங் இல்லாமையும் வருதுங்க. இதை தவிர உணவில் குக்கரில் சமைக்கிறது, மினரல் வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது, அதை தவிர நார்ச்சத்து இல்லாத உணவு எடுத்துக்கிறது, கால்சியம் இல்லாத உணவு, வெயிலில் போகாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. சரி, வந்துட்டால் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டால் மல்லாந்து படுத்தா தலைவாணி வைக்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வச்சுக்கோங்க. கான்செப்ட் என்னென்னா, கழுத்து இப்படியோ 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 வளையக்கூடாது, கழுத்து நேராக இருக்கணும். அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் யாராச்சும் கூப்பிட்டா இப்படி உடம்போடு திரும்பி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு வலி குறையிற வரைக்கும். அதை தவிர வேறு என்னென்னு கேட்டால், தண்ணி ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் குடிக்கணும். டூ வீலர் டிரைவை குறைச்சிட்டு கார் இருந்தால் காரில் டிரைவ் பண்ணணும், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்கிற ஒரு கம்பெனியாக ஓலா, ஹோண்டா, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, வேக வேகமாக வேலை செய்கிறத குறைச்சிக்கணும். பொறுமையாக நிதானமாக தான் வேலை செய்யணும். கவுத்து கட்டல், டேப் கட்டல், பெட்டு இதுலையெல்லாம் படுக்கக்கூடாது. சோஃபாலையெல்லாம் தரையில் பாய் போட்டு படுக்கலாம், இல்லைன்னா வந்து இரும்பு கட்டலில் சும்மா படுக்கலாம், பாய் போட்டு படுக்கலாம்.
இல்லைனா வந்து மரக்கட்டல்ல பாய் போட்டு படுக்கலாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி எப்பவும் எந்திரிக்கிறப்ப பெட்டை விட்டு நேரா எந்திரிச்சிடக்கூடாது, சைட்ல திரும்பி கையூனி அலங்காம எந்திரிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஹோம் ரெமிடியா குக்கர்ல சமைக்கிறதை அவாய்ட் பண்ணிட்டு மண்சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கலாம். பழங்கள் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம், முருங்கத்தலை சூப் எடுத்துக்கலாம். பாடி டெம்பரேச்சர் ஒழுங்காக இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லெண்ணெய் தேய்ச்சி செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரம் ரெண்டு நாள் குளிக்கிறது, ஹீமோக்ளோபின் அண்ட் கால்சியம் எல்லாம் நார்மலாக இருக்கிறதுக்கு அந்த கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறது, கால்சியம்காக வெயிலில் போகிறது, இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். இதை தவிர கழுத்து வலிக்குன்னு சம் எக்ஸசைஸ் இருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஒரு 10 எக்ஸசைஸு. அதை இப்போ முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நேரம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ரொட்டேஷன் கிளாக்வைஸ் 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் 7 தடவை, இந்த மாதிரி 7 தடவை, அப்புறம் எலிவேஷன் பண்ணி 10 கவுண்ட்ஸ் வச்சுட்டு இப்படி லூஸாக விடுறது இது 7 தடவை, அப்புறம் இது மாதிரி வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் இப்படி வைக்கிறது ஒரு 7 தடவை, ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் இப்படி 10 கவுண்ட்ஸுக்கு தலையால் கையை அமுத்தணும், கையால் தலையை அமுத்தணும், இது ஒரு 7 தடவை, 1 1 2 2 3 3 அந்த மாதிரி. அதே மாதிரி ரைட் சைட் காதுக்கு மேலே வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விடுறது இது 7 டைம்ஸு, லெஃப்ட் சைட் காதுக்கு மேலே வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விடுறது 7 டைம்ஸு, பின்னாடி இப்படி வச்சு பின்னாடி மேல் தலையில் வச்சுட்டு 10 கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விடுறது இது 7 டைம்ஸு, அது தவிர இப்படி ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது இது 7 டைம்ஸு. இதை தவிர ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால் படுத்துட்டு இருக்கிறப்போ தலையால் கீழே தரையை அமுத்துறது 10 வரைக்கும் விடுறது, இது அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம். இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் செஞ்சு மனநிலை உணவு அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணினீங்கன்னா கழுத்து வலி வராமையும் தடுக்கலாம், வந்தாலும் அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம். இதை மீறி பெயின் இருந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கலாம். எங்ககிட்டையும் ஃபஸ்ட்டு டே ஃப்ரீ கன்சல்டேஷன் தான், என்னையும் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா என் பேர் பிரகாஷ் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க அடுத்த வீடியோலையும் வர்றேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.